ஓமலூர் பகுதியில் மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் சாகுபடி செய்த வெண்டைக்காய் நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட வெண்டைக்காய் கூடுதல் விலைக்கு விற்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் பருவமழை போதுமான அளவு பெய்ததால் தரிசு நிலங்களில் பணப்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவில், காமலாபுரம், தும்பிப்பாடி, முத்துநாயக்கன்பட்டி, பாகல்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் வெண்டைக்காய் சாகுபடியில் கவனம் செலுத்தினர். அதிகாரிகள் பரிந்துரை செய்த வெண்டை விதைகளை மானாவாரி நிலங்களில் நடவு செய்தனர். கிணறு மற்றும் ஆழ்துளை கிணற்று தண்ணீரை கொண்டு சாகுபடி செய்த வெண்டைக்காய் செடிகள் நல்ல விளைச்சல் கொடுத்து வருகிறது. தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகள் படி பல்வேறு கிராமங்களிலும் விவசாயிகள் இயற்கை முறையில் வெண்டைக்காய் சாகுபடி செய்துள்ளனர். நல்ல விளைச்சல் கொடுப்பதால் தினமும் 3 டன் வெண்டைக்காய் அறுவடை செய்து ஓமலூர் மற்றும் சேலம் தினசரி மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு அனுப்புகின்றனர். வெண்டைக்காய் விளைச்சல் அதிகரித்து விலையும் அதிகரித்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகளிடமிருந்து 1 கிலோ வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டு சந்தைகளில் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.